ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியன் பாலிட்டியில் சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்க்க போகிறோம். சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியல் அமைப்பு எப்படி உருவாச்சுன்னா, மற்ற நாடுகளிலிருந்து வெவ்வேறு பகுதிகள் கடன் வாங்கப்பட்டு உருவானது இந்திய அரசியல் அமைப்பு. ஸோ இந்திய அரசியல் அமைப்பு உருவாகிறதுக்கு 2 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதில் மற்ற நாடுகள்லேருந்து என்னென்ன பகுதி ஆட் பண்ணாங்கன்றத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக 1 மார்க் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் கேட்கப்படுது இது வரைக்கும். ஸோ அதனால இந்த பகுதியை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போகாதீங்க. நம்மளும் ஒரு முறை இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935, சைமன் கமிஷன் வந்த அப்புறமா, கம்யூனல் அவார்டு அதை அனௌன்ஸ் பண்ண அப்புறமா, அண்ட் நிறைய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது 1931, 1932, 1933. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா கடைசியாக வந்த சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. அதில் நிறைய 321 செக்ஷன் அதில் கொண்டு வந்திருந்தாங்க, 10 ஸ்கெடியூல் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் நிறைய இன்னமும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன ஸ்கீம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த பகுதியிலிருந்து தான் நம்ம எடுத்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்தும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அது பிரிட்டனிலிருந்து தான் நம்ம எடுத்தது. ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், ப்ரெரகேட்டிவ் ரைட்ஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் பைகேமரலிசம், இது எல்லாமே பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது US கான்ஸ்டிடியூஷன் பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அங்கிருந்து தான் எடுத்தது. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் US கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் எடுத்தோம். லைக் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஸோ இம்பீச்மெண்ட் அந்த ப்ராசஸ் US கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஸோ அந்த பகுதியை அங்கிருந்து எடுத்திருக்கோம். அண்ட் நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அண்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், அதாவது நாமினேஷன் அந்த ப்ராசஸ் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்திருக்கோம். அண்ட் எலெக்ஷன் ப்ராசஸ், பிரசிடென்டோட எலெக்ஷன் ப்ராசஸும் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்திருக்கோம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, கனடியன் கான்ஸ்டிடியூஷன், இங்கே ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் வெஸ்டிங் வித் ரெசிடரி பவர்ஸ் இன் த சென்டர். ஸோ ரெண்டு பகுதிகள், அதாவது ஃபெடரல் ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு இந்த கனடியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருக்கிறது தான் காரணம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர் அண்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஸோ இது எல்லாமே கனடியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்தது. அடுத்தது ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்ல பாருங்க, கன்கரண்ட் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அங்கே இந்த ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர் கோர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஸோ ரெண்டு ஹவுஸோட ஜாயிண்ட் சிட்டிங் அந்த ப்ராசஸ் ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்தது. அடுத்தது வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜெர்மனி, ஸோ ஜெர்மனியோடது அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்க கிட்ட இருந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, ஸோ அவசர காலகட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி சஸ்பெண்ட் ஆகுது அந்த ப்ராசஸ் ஜெர்மனிலிருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது சோவியத் கான்ஸ்டிடியூஷன், அதாவது ரஷ்யா, இப்போதைக்கு ரஷ்யா, அங்கிருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எடுத்திருக்காங்க. ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ரியாம்பல்ல சேர்த்திருக்கிற இந்த ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லாமே ரஷ்யாலேருந்து எடுத்தது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் அங்கே தான் எடுத்தது. அதோட 5-year பிளானும் ரஷ்யா பார்த்து தான் திரு நேரு அவர்கள் முன்முனைந்திருப்பாரு. அடுத்தது பாருங்க, பிரெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ரிப்பப்ளிக் என்ற வார்த்தை எடுத்திருக்காங்க. அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, இது எல்லாமே ப்ரியாம்பிள் இருக்கும். அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், அங்கே ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, நம்ம லாஸ்ட் வீடியோலயே நான் இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சவுத் ஆப்பிரிக்காலேருந்து தான் அந்த ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் அதை எடுத்திருப்பாங்க. கடைசியா ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, இந்த ப்ராசஸ் ஜாப்பனீஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒன் வேர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக இதை பார்த்துட்டு போங்க. ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கேட்டிருக்கிற க்வெஸ்டின் எல்லாத்துலேயுமே இதுலேருந்து ஒரு க்வெஸ்டின் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ தயவு செய்து இது ஒரு முறை பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.